திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போர் நீடித்து வருகிறது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம், அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். உலக நாடுகள், பல நாடுகள் வலியுறுத்தியும் அதன் மத்தியிலும் இந்த போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக 13,000 அதிகமான பேர் காசா பகுதியிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 40 நாட்களுக்கு மேலாக இந்த போர் நீடித்து வருகிறது. குறிப்பிடத்தக்க ஒரு காரியம், அக்டோபர் 7 ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த போர் தொடர்ந்து இஸ்ரேலினால் வான்வழி மற்றும் தரைவழி தாக்குதலாக ஹமாஸ் மீது தொடரப்பட்டு பல ஆயிரங்களை இது உயிரிழக்கும்படியாக செய்திருக்கிறது இந்த போர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மட்டுமல்ல 200 இஸ்ரேலியரை பிணைக்கைதிகளாக ஹமாஸ் குழுவினர் பிடித்து கொண்டு போயிருக்கிறார்கள். அவர்களும் அங்கே பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை நாடுகள் வலியுறுத்தியும் கூட அதன் மத்தியிலும் தொடர்ந்து காசா பகுதியில் முக்கிய பகுதிகள், குறிப்பாக மருத்துவமனைகள் தாக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஜனங்களை உயிரிழக்கும்படி பண்ணியிருக்கிற இந்த போர் நிறுத்தம் செய்வதை குறித்து பல நாடுகள் வலியுறுத்ததின் நிமித்தமாகவும் கர்த்தர் கிருபையாக நம்முடைய ஜெபத்தையும் கேட்டு ஒருவேளை இந்த 4 போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கிறார். ஆனாலும் இந்த போர் நிறுத்தம் என்பது நிரந்தரம் அல்ல என்பதையும் அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். குழந்தைகள், பெண்கள் உட்பட 50 விடுவிப்பதாக ஹமாஸ் குழுவினர் அந்த ஒப்பந்தத்தில் தெரிவித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடைபெற்றிருக்கிற போர் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 4 மாத்திரம் இந்த போர் நிறுத்தப்படுவதாகவும், இது பிணை கைதிகளை விடுவிப்பதற்காக மட்டுமே என்றும் இஸ்ரேல் பிரதமர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த போர் நிறுத்தம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இந்த போர் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பொருளாதாரமும் ஒரு வகையில் பாதிக்கிற ஒரு காரியமாக இந்த போர் காணப்படுகிறது. ஆகவே இதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவேளை நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த 4 போர் நிறுத்தம் கூட அறிவிக்கப்பட்டிருக்கலாம். ஆயினும் என் அன்பு தேவடை பிள்ளைகளே, தொடர்ந்து இது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தர் அதற்கு கிருபை செய்ய வேண்டும். ஆகவே இதற்கு பல உலக நாடுகள் நல்ல ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கிறது. நாமும் இதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுடைய உயிரிழப்புகள் தடுக்கப்படவும், இஸ்ரேல் ஹமாஸ்க்கு இடையிலே 40 நீடித்து வருகிற இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரவும் நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே கடந்த 7 முதல் ஆரம்பித்த இந்த போரானது ஆண்டவரே தொடர்ந்து நீடித்து வருகிறதை எண்ணி அதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியதில் சுமார் 13,000 அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, தொடர்ந்து காசா பகுதியிலே ஆண்டவரே தகப்பனை பல இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு ஆண்டவரே பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இஸ்ரேலிலும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் ஆண்டவரே காசா பகுதியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல இஸ்ரேலிலும் ஆண்டவரே 100 குழந்தைகள் மறுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதப்பா. ஆண்டவரே, 40 மேலாக நீடித்து வருகிற இந்த போர் ஆண்டவரே சற்று நிறுத்தப்பட ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டு நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவரே, இந்த பிணை கைதிகள் 200 பேரில் 50 மாத்திரமே விடுவிக்கப்பட முடியும் என்று
என்று சொல்லி அந்த ஹமாஸ் குழுவினர் அறிவித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, தகப்பனே, முற்றிலும் அந்த பிணை கைதிகள் அத்தனை பேரும் விடுவிக்கப்படவும், ஆண்டவரே தகப்பனே, முடிவில்லாத ஒரு ஆண்டவர் போராக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் 4 நாட்கள் மாத்திரமே நிறுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இஸ்ரேல் பிரதமர் அறிவித்திருக்கிற ஆண்டவரே இந்த அறிக்கையின் அடிப்படையிலே ஆண்டவரே இல்லாதபடிக்கு தொடர்ந்து இந்த போர் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட முடிவுக்கு கொண்டு வர ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்க. ஆண்டவரே, இந்த உயிரிழப்புகள் வேண்டாம், இந்த அழிவு வேண்டாம், இந்த பாதிப்பு வேண்டாம் அப்பா, இந்த பொருளாதார சீர்குலைவு வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் மனம் இறங்குங்க சுவாமி. இந்த போரினால் அழிவுகள், நாச மோசங்கள் ஆண்டவரே தகப்பனை வராதிருக்க நீங்கள் கிருபை தாங்க. தொடர்ந்து எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.